ஃப்ரெண்ட்ஸ், சவால்களும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கைக்கு அவசியமா அவசியம் இல்லாததா? அது நமக்கு நன்மை தரக்கூடியதா இல்லனா கெடுதல் கொண்டு வரக்கூடியதா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு முட்டையோட ஓடு எவ்வளவு கடினமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு இருக்கும்போது அது கஷ்டப்பட்டு அந்த முட்டை ஓட்ட உடைச்சி அது வெளியே வருது, அப்படிதானே? அதே நேரத்துல அந்த முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சு வந்து கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த முட்டை ஓட்ட நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளிவரக்கூடிய உயிர் முழு ஆரோக்கியத்தோடும் முழு பலத்தோடும் இருக்காது. எப்போ அந்த முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சு அந்த முட்டை ஓட்ட கஷ்டப்பட்டு உடைச்சி வெளிவருதோ அப்போதான் அந்த உயிரோட முழு அழகும் முழு பலமும் முழு ஆற்றலும் வெளிப்படும். அத மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முழு பலம், நம்மளோட முழு சக்தி, நம்மளோட முழு திறமைகளை நம்மளால வெளிக்கொண்டு வர முடியாது. சவால்களும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் போராட்டங்களும் வாழ்க்கைக்கு கண்டிப்பா அவசியம். அப்போதான் நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய சக்தி என்ன, நம்மளுடைய திறமைகள் என்ன, நம்மளுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை நடக்க பழகுது அப்படின்னா நம்ம அந்த குழந்தைக்கு பின்னாடியே போய் என் குழந்தை கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதனால கீழே விழுறோம், எப்படி நம்ம எந்திரிக்கலாம், என்னென்ன யுக்திகளை நம்ம யூஸ் பண்ணி அந்த கீழே விழுந்ததுல இருந்து நம்ம எந்திரிக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தை ஒரு நாளும் படிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில தோல்விகளையே சந்திக்கல அப்படின்னா தோக்குறதுக்கான காரணங்கள் என்ன, தோத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளிவரணும், அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரியான யுக்திகளை நம்மளால கற்றுக்க முடியாது. என் குழந்தை சைக்கிள் ஓட்டினா கீழே விழுந்துரும், என் பையன் கார் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிடுவான், இல்லைனா என் குழந்தைகள் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது காம்படிஷன்ல ஏதாவது கலந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்களால அதை எதிர்கொள்ள முடியாது. அல்லனா ஏதாவது மேட்ச்ல என் பையன் கீழே விழுந்துட்டான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும். இந்த மாதிரி நம்ம கீழே விழக்கூடாது, வாழ்க்கையில தோல்விகளையே சந்திக்க கூடாது, சவால்களையும் ஏமாற்றங்களையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பின்னாடி வருகிற போராட்டங்களையும் வேதனைகளையும் நம்மளால சமாளிச்சு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். தோல்விகள்னா என்ன, ஏமாற்றங்கள்னா என்ன, மன கலக்கங்கள்னா என்ன, சவால்களையும் ஏமாற்றங்களையும் எப்படி நான் கையாளலாம், இந்த மாதிரியான யுக்திகள் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிட்டுறேன். ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அந்த குக்கூனுக்குள்ள இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குக்கூனை உடைச்சி வெளியே வந்துச்சு அப்படின்னா அது நல்ல ரெக்கையை விரிச்சு அழகா பறக்கும். அதே பட்டர்ஃப்ளை அந்த குக்கூனுக்குள்ள இருக்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை கஷ்டப்பட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குக்கூனை நம்ம வந்து பிரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முழுமையான பட்டர்ஃப்ளைய அதோட அழகோடும் முழு ஆற்றலோடும் நம்மளால அதை பார்க்க முடியாது. அது ஒரு ஊனமுற்ற பட்டர்ஃப்ளையா தான் வெளியே வரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில நான் ஏதாவது சாதிக்கணும், வாழ்க்கையில படிப்படியா நான் முன்னேறணும், என்னுடைய லட்சியங்களை அடையணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சவால்களும் போராட்டங்களும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், சவால்களையும் போராட்டங்களையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எழுதுன புக் கிரியேட் யுவர் டெஸ்டினி, அதாவது உங்கள் விதியை உருவாக்குங்கள். உங்க வீட்டுல யாராவது ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, இல்லைன்னா ஏதாவது பிசினஸ் மேன், ஹவுஸ் ஒய்ஃப், வாழ்க்கையில என்னோட லட்சியத்தை நான் அடையணும், என்னுடைய கனவுகளை நிறைவேற்றணும், இல்லைன்னா வாழ்க்கையில நான் எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு காப்பி வாங்குங்க, பயன்பெறுங்க. இதோட விலை 130 ரூபாய் மட்டுமே. இது அமேசான், பிளிப்கார்ட், ப்ளூரோஸ், ஷாப் க்ளூஸ் இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் கிடைக்கும், ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் சோனி.